வணக்கம் கடலூர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை பத்தின விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பத்தி சொல்றதுக்கு நம்ம கூட டாக்டர் ராஜகணேஷ் சார், ரிட்டையர்ட் ஜாயின்ட் டைரக்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கடலூர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், இந்த திட்டத்தோட நோக்கங்கள் பத்தி சொல்லுங்க சார். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இது இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசானது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத் துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செஞ்சுருக்கேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிந்தவரை எக்ஸ்க்ளூஸ்லி, அதாவது தனியாக பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக முதல் முறையாக தனியான ஒரு திட்டம் தமிழக அரசு தொழில் வணிகத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியிருப்பது இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடியும் கிடையாது. அதனால் தமிழக அரசுக்கு முதல்ல இதுக்கு நன்றி சொல்லிக்கணும். ரெண்டாவது, இந்த திட்டம் வந்து ஒன்லி பார், அதாவது பட்டியலின மற்றும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக மட்டும்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் கேட்டீங்க, அதாவது பட்டியலின மக்கள்னா தெரியும், எஸ்சிஎஸ்னு சொல்லுவாங்க, ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறணும், பொருளாதாரத்தில் அவங்க முன்னேறணும், அதற்கு தொழில்துறையில் இவர்களை வந்து ஈடுபடுத்தணும், இவர்களுக்காகவே தனியாக ஒரு திட்டத்தை வகுத்து அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் தொழில் முன்னேற்றத்தின் மூலம் அவர்களுக்கு வருவாய் ஈட்டவும் இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. இதில் வந்து அவர்களுக்கு அதிகபட்ச மானியமும் கொடுக்கணும், அந்த மானியத்தின் மூலமாக வங்கிகளும் நிறைய கடன் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்துள்ளது தான் இதனுடைய முக்கிய நோக்கமே. சார், இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதிகள் என்ன சார்? நான் முதல்லே சொன்னேன், இது வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக மட்டும் இருக்கிற திட்டம்னு சொன்னேன். இதில் வந்து ப்ரொப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு நபர், அதாவது ஒரு நபர் மட்டும் வைத்திருந்தது ப்ரொப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்ரேட்டரியாகவும் இருக்கலாம், ஒருவருக்கு மேல் கூட்டாக சேர்ந்து கூட்டாக செய்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம், அல்லது கம்பெனியாகவும் இருக்கலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் இருக்கலாம், அல்லது குழுக்களாகவும் இருக்கலாம். இதில் வந்து தனி நபராகவும் இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அதே மாதிரி வந்து கம்பெனியாகவும் இருக்கலாம், அதை மாதிரி இருக்கிறது எல்லாருமே பயன்பெறலாம். அதாவது எஸ்சிஎஸ்டியை மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இதுகளை வந்து யாராருனாக்கா உற்பத்தி தொழில், மேனுஃபேக்சரிங் சொல்லுவோம், உற்பத்தி தொழில், சேவை தொழில், சர்வீஸ் செக்டர்னும், வியாபாரத்திற்கும், அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் சொல்லுவோம், அந்த வியாபாரத்திற்கும் இதில் வந்து உண்டு. அதாவது மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், அண்டு ட்ரேடிங், அதாவது தமிழில் சொல்லணும்னா உற்பத்தி தொழில், இயந்திர சாதனங்களை கொண்டு உற்பத்தி பண்ணுற பொருள்கள். சேவை தொழில்னால் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கோம், சேவை தொழில்னால் நமக்கு வந்து ரிப்பேரிங், சர்வீஸிங், அதை மாதிரியான தொழில்கள் செய்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பிஸ்னஸ், ஒரு பொருளை வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு ஷாப் மால் வைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு பெரிய கடை வைக்கிறதுக்கோ, அதை மாதிரி பிஸ்னஸ் ஒரு ஷோரூம் வைக்கிறதுக்கோ, ஒரு ரெடிமேட் ஷோரூமு, அது மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பு, அதை மாதிரி ஒரு வெஜிடபிள் ஷாப்பு, அது மாதிரி ஒரு ஷாப் வைக்கிறதுக்கும் இதில் பிஸ்னஸுக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4/2023 தொடங்குற இந்த புதிய தொழில்களுக்கும், ஏற்கனவே உற்பத்தி ஏற்கனவே தொடங்கி அவங்க உற்பத்தியை வந்து 1/4/2023 தொடங்கினாங்கன்னா, அதை மாதிரியாக இருக்கிற எல்லா தொழில் நிறுவனங்களுக்குமே இதில் வந்து எலிஜிபிள் உண்டு. இந்த திட்டத்தில் வந்து புதிய திட்டமாகவும் இருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் எக்ஸ்பேன்ஷன், அதாவது விரிவாக்கமும் பண்ணலாம், அதை மாதிரியும் வந்து இதில் இருக்கலாம். அதே மாதிரி இதில் இப்போ சொல்லியிருக்காங்க,
இப்போ உதாரணமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய டிபார்ட்மெண்ட்டினுடைய திட்டம் மட்டும் இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட்டினுடைய திட்டங்கள். இப்போ வந்து சிஎம்டி சென்னை மெட்ரோ மெட்ரோ லிமிடெட் சொல்கிறாங்க இல்லையா, சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம்னு சிஎம்டின்னு சொல்லுவாங்க. அதன் மூலயமா அந்த மூலயமா இந்த கழிவுநீர் அகற்றத்து பெரும்பாலும் வந்து ஸ்கேவெஞ்சர் செய்கிறாங்க இல்லையா, அது மெக்கனைஸ் பண்ணணும், அதை வந்து மிஷினை வந்து பண்ணணும், அதுக்கும் யாருன்னா கூட்டம் சேர்ந்து தனி நபர் செய்யலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற திட்டத்தோடு சேர்த்து இதையும் செய்யலாம் அப்படின்ட்டு இதில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரியானவர்கள் இதில் வந்து உபயோகப்படுத்தலாம். வயசு வந்து புதிதாக தொழில் தொடங்குறவங்களாக இருந்தால் குறைந்தது 18 வயதிலிருந்து அதிகபட்சமான வயது 55 வயசு 55 வயது வரைக்கும் இருக்கலாம். இது நீ புதிய பிஸ்னஸ்க்கு, அதாவது நியூவாக ஆரம்பிக்கிறதுக்கு. இதுவே ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸில் அவங்க வந்து விரிவாக்கம் செய்கிறாங்கன்னா அதுக்கு வயது வரம்பு கிடையாது, அதிகபட்சம் 55 வயசுக்கு மேலே கூட இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வித்தகுதி. கல்வித்தகுதி வந்து இதுக்கு வந்து யூஏஜிபிலேயோ இல்லை நீட்ஸ்லேயோ சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூவோ இல்லை வந்து 8th பாஸோ எதுவுமே கிடையாது. இதில் வந்து படிப்பே தேவையில்லை. படிப்பே தேவையில்லைனா கூட இந்த திட்டத்தில் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் இவ்வளோன்னு நிர்ணயிக்கலை. இப்போ வந்து நீட்ஸ் யூஏஜிபியில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வருஷம் வருமானம் இருக்கும் தான் அப்ளை பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கணும் கிடையாதுலாம் சொல்லுவாங்க. பட் இதில் வந்து குடும்ப வருமானம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 1 லட்சம் ரூபாய் கூட இருக்கலாம், 10 லட்சம் ரூபாய் கூட இருக்கலாம், உங்கள் விண்ணப்பினருடைய பெற்றோர் வந்து அரசு அதிகாரியாக கூட இருக்கலாம். அரசு அதிகாரியாக இருந்தால் அவங்க விண்ணப்பிக்க முடியாதோன்னு நினைக்க வேணாம், அவங்கள கூட விண்ணப்பிக்கலாம். சில பேர் வந்து ப்ரைவேட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கலாம், அவர்களுடைய மனைவி வந்து வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க வந்து சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க விண்ணப்பிக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. இதில் வந்து தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருக்குன்னு சொன்னேன், அதாவது சிங்கிள் ஓனர், ஒரு ஓனராக இருக்கிற நிறுவனம் ப்ரொப்ரேட்டர்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், பங்குதாரர், ஒருத்தருக்கு மேலே இருக்கணும் பங்குதாரர், பார்ட்னர்ஷிப்னுவோம். மூணாவது பப்ளிக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்டில் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இதை மாதிரியாக இருக்கலாம். இதை மாதிரி இருந்து அவர்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. சார், இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளோ லோன் அண்ட் மானியம் வாங்கலாம் சார்? இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ லோன்றது தான் நம்ம வந்து திட்ட மதிப்பீடுன்னு சொல்லுவோம், அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்னு. ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்றது ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு இடம், பில்டிங், இயந்திர சாதனங்கள், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நடைமுறை மூலதனம், ஒர்க்கிங் கேபிடல், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு திட்ட மதிப்பீடுன்னு சொல்லுவோம். ப்ராஜெக்ட் காஸ்ட்டு அது எவ்வளோன்னே சொல்ல, எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அதில் ஒரு பார்ட்னர் எல்லாம் சேர்ந்து வாங்குறாங்கனாக்கா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 5 கோடியாக கூட இருக்கலாம், 10 கோடியாக கூட இருக்கலாம், அதில் வாங்கலாம். ஆனால் அரசினுடைய மானியம், தமிழக அரசினுடைய மானியம் இந்த திட்டத்தில் 35% கொடுக்குறாங்க, அதிகபட்சமாக 1.5 கோடி மானியம் மட்டும் அதிகபட்சமாக 1.5 crores கொடுக்குறாங்க. இதில் வந்து 35% மானியம், 65% பேங்க் லோன். இப்போ நீங்கள் 1 கோடி வாங்குறீங்கன்னாக்கா 35 லட்சம் வந்து மானியமாக கொடுத்துரும், மீதி 65 லட்சம் தான் வந்து பேங்க் லோன். இதில் இன்னொரு என்ன கன்செஷன் நாயகங்களை வந்து பயனாளிகளுக்கு மற்ற திட்டத்தில், அது யூஏஜிபி ஆகட்டும், நீட்ஸ் ஆகட்டும், அல்லது பிஎம்ஐஜிபி ஆகட்டும், இதெல்லாம் மாவட்ட தொழில் மையத்தின் மூலயமா தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதில் வந்து என்னென்னாக்கா மார்ஜின் மணி, அதாவது தொழில் முனைவோர் யார் தொழில் தொடங்க போகிறாங்களோ அவங்க வந்து 5-10% தங்களுடைய பணம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்கீமில் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இந்த மார்ஜின் மணி ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, இது ஒரு முக்கியமானது. இப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன் 35% வந்து பேங்க் லோனு, சாரி 65% பேங்க் லோனு, 35% கவர்மெண்ட் தமிழக அரசினுடைய சப்சிடி, அந்த சப்சிடியே வந்து 1.5 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போது இதில் வந்து நோ, இது கிடையாது, மார்ஜின் மணி நம்ம கட்ட வேண்டியது கிடையாது, இந்த 35% வந்து சப்சிடி கொடுத்துருவாங்க, 65% பேங்க் லோன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ நாளில் திருப்பி கட்டணும்னு சொல்லுவாங்க இந்த பேங்க் லோனு, மேக்ஸிமம் 10 வருஷம் சொல்லியிருக்காங்க, திருப்பி கட்டுறதுக்கு மேக்ஸிமம் 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் மட்டும் இல்லாத இதில் வந்து என்னென்னாக்கா இந்த வட்டி மானியம்னு ஒன்று தரும்,
அதாவது பேங்க்கில் லோன் வாங்கினா இப்போ வந்து ஒரு 15% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 15%ல 6% வந்து நம்ம டிஐஸில், அதாவது யார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரில், அவங்க மூலயமா வந்து நான் வட்டி மானியத்துக்கு நான் அவ்வளோ வட்டி கட்டியிருக்கிறேன், அந்த வட்டியினுடைய சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தோம்னாக்கா மாவட்ட தொழில் மையத்தில் 6% திருப்பி கொடுத்துருவாங்க. இது ஒரு சப்சிடி இருக்குது, இது ஒரு நல்ல இந்த மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் முதலே சொன்ன 1.5 கோடி தான் இதில் வந்து மானியம் இருக்குது. இதுலேயும் பயிற்சி உண்டு, இந்த திட்டத்துலேயும் கிட்டத்தட்ட 15 நாள் வந்து அந்த இடிஐன்னு சொல்கிற என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்னு இருக்குது சென்னையில், அதன் மூலயமா அந்த பயிற்சி நிறுவனம், அது வந்து தொழில் முனைவர் பயிற்சி நிறுவனம், அந்த பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக 15 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி ஏன்னு கேட்கலாம், என்ன தான் தொழில் தெரிஞ்சாலும் அதை வரையறுக்கப்பட்ட பயிற்சியாக இருந்து வரையறுக்கப்பட்ட பண்ணி பண்ணுறதான் வந்து நல்லா இருக்குன்றதுனால, அது வந்து பயிற்சி இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால அந்த பயிற்சியில் வந்து சேல்ஸ் என்ன என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி பிஸ்னஸ், கஸ்டமர் அப்ரோச்சு, ஆடிட்டிங், அக்கௌண்டிங், சேல்ஸ் ப்ரொமோஷன், இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதை மாதிரி எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ஒரு பண்பட்ட ஒரு ஒரு ப்ராஃபிட்டபுளாக நடத்துறதுக்கான இந்த பயிற்சி, இந்த இடிஐ மூலயமா அந்த பயிற்சி தந்த பிற்பாடு உங்களுக்கு வந்து இதை தராங்க. இந்த வங்கியினுடைய மானியம் இது வங்கியினுடைய அந்த 65% லோனோட தமிழக அரசினுடைய மானியம் 35% அதிகபட்சம் 1.5 கோடி வரைக்கும் இதில் பயன்பெறலாம். சார், இந்த திட்டத்தில் எந்தெந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், அந்த எந்தெந்த வங்கிகளில் கிடைக்கும் சார்? உற்பத்தி தொழில், சேவை தொழில், வியாபாரம், இந்த மூணு தான் வந்து சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் அண்ட் பிஸ்னஸ், இதில் வந்து எந்த மாதிரியான தொழில்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும். நியாயமான தொழில் எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ வந்து நேரடியாக பயிர் தொழில் செய்கிறேன், அதாவது பயிர் வளர்க்குறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு, அது மாதிரிக்கான நேரடியான பயிர் தொழிலுக்கு வந்து ஆனால் அதுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் மானியத்தோடு நிறைய வழிவகை நிறைய உதவிகளாக இருக்கிறதுனால அது கிடையாது. அப்புறம் வந்து ஆடு மாடு கோழி இதை மாதிரியான இறைச்சி வகை வந்து மீட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, அதுக்கும் உண்டு. இதில் வந்து இன்னொன்னாக்கா ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கும், மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இதை மாதிரி தேனீ வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, அதை மாதிரியானதுக்கெல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் காஸ்ட் இருந்தால், அது கீழக்கிறதுலாம் வந்து முதல்ல பிடி ஆஃபீஸ்லாம் தராங்க, அதான் அதில் மூலமாக இருக்கிறதுனால கால்நடை துறையிலையும் கொடுக்குறாங்க. இதில் 10 லட்சத்துக்கு மேலே பெரிய லெவலில் செய்கிறதா இருந்தால், இப்போ வந்து நான் வந்து டைரி ஃபார்ம் வைக்கிறேன், கோட் ஃபார்மிங் வைக்கிறேன், பட்டுப்புழு வளர்க்குறேன், ஃபிஷ் ஃபார்மிங், இன்லேண்ட் ஃபிஷ் ஃபார்மிங், அதை மாதிரி பண்ணுறேன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் இதில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து முன்னதில் இல்லாத இருந்தது, இது ஒரு வகை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர்லேயே வந்து இப்போது ஹார்வெஸ்டிங் மிஷின் சொல்லுவாங்க, கதிர் அடிக்கிற மிஷின்னு, நெல் அறுவடை செய்கிற மிஷினு, அதை மாதிரி வந்து பண்ணைசார் டிராக்டரு, இதை மாதிரி வந்து மிஷின்லாம் இருக்கு இல்லையா, அந்த இயந்திர சாதனங்களை வாங்கிறதுக்கெலாம் இதில் வந்து வழிவகை பண்ணியிருக்காங்க. அதாவது டைரெக்டாக அக்ரிகல்ச்சர் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸாக இயந்திரங்களை வாங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க, அதாவது குளிர் சாதன கிடங்குன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிலையத்தில் தக்காளி விலை வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் விற்கிறாங்க, அது மாதிரி காய்கறி வேலைலாம் ஏறுப்பிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு என்ன அது ஊராட்சி ஒன்றியத்தில் இல்லை ஒரு குளிர் சாதன கிடங்கு இருந்துன்னு வச்சிங்களேன், குடோன், அதில் கொண்டு போய் வச்சிடலாம். யார்ட்டா ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் கூட யாருன்னா ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வச்சாங்கனாக்கா அதில் வந்து போய் 1000க்கு வச்சுட்டாங்கன்னாக்கா அது ரொம்ப நாளைக்கு வந்து பதப்படுத்தப்பட்டால், நம்ம ஃப்ரிட்ஜு மாதிரி தானே அது பதப்படுத்தப்பட்டு அது இருக்கும், அதுக்கு பிற்பாடு கூட விற்றுக்கலாம். நம்மளுடைய விளையக்கூடிய காய்கறிகள் கெடாமல் இருக்கிறது குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன கோல்டு ஸ்டோரேஜ் வெஹிக்கிள்ஸே இருக்குது, குளிர்சாதன ஊர்திகள், அதாவது குளிர்சாதனத்துலேயும் இங்கேருந்து ஒரு இங்கே நம்ம இப்போ கடலூரில் விளையிறத கோயம்புத்தூருக்கு எடுத்து போனாக்கா அதை தனியாக லாரியில் எடுத்தும்போதோட அந்த குளிர்சாதன கோல்டு ஸ்டோரேஜ், இப்போ மீன்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் போகும், இங்கேருந்து கேரளாவுக்கு நிறைய மீன் போகுது, கோல்டு ஸ்டோரேஜ் அந்த வெஹிக்கிளில் தான் போகும். அதை மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் திருமண மேரேஜ் ஹாலு, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஹாலு, இதை மாதிரி தங்கும் விடுதிகள், பெட்ரோல் பங்க்கு, கேஸ் ஏஜென்சி, இதை மாதிரியான இன்னும் சில, இது வந்து ஒரு சில ஆக்டிவிட்டி தான் நான் சொன்னேன், இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி,
நீங்கள் சர்வீஸ் ஆக்டிவிட்டி அதை மாதிரி பெரிய பெரிய ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இதில் வந்து 10 லட்சத்துக்கு மேலே இது மாதிரி இருந்தால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், இது மட்டும்தான் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன், இது மட்டும்தான் கிடையாது, இதை மாதிரியான தொழில்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. அதனால் டிரான்ஸ்போர்ட்டு இதை மாதிரியெல்லாம் இதில் பயன்பெறலாம், அதில் பயன்பெற்றால் 35% மானியம் உண்டு. அடுத்து வங்கின்னு கேட்டீங்க, வங்கி வந்து அனைத்து இப்போ வந்து யூஏஜிபி பிஎம்ஏஜிபி நீட்ஸுக்கு இருக்கிற அனைத்து நேஷனலைஸ் வங்கிகளுக்கும் உண்டு. இப்போ கனரா பேங்காக இந்தியன் பேங்காக அனைத்து வங்கிகளுக்கும் உண்டு. அது மாதிரி இந்த எல்லா வங்கிகளுக்குமே அந்தந்த மாவட்டத்தில் வங்கிகள் இல்லை, வந்து ஒரு தொழில் முனைவர் வந்து சார் எனக்கு இந்த வங்கி தான் வேணும்னாலும் அந்த வங்கிக்கும் அனுப்பலாம். இதில் வந்து இன்னொரு பியூட்டி அதை சொல்ல முக்கியமானது, சொந்தமாக தொழில் தொடங்குறாங்க, எனக்கு வங்கியே வேணாம், எனக்கு பேங்க் லோனே வேணாம், நான் சொந்தமாகவே தொழில் பண்ணுறேன், எனக்கு பேங்க்கே வேணாம், நான் ஒரு 25 லட்சரூபா வச்சுருக்கேன், 25 ரூபாய்க்கு இயந்திர சாதனம் வாங்கி போட போகிறேன்னா அதுக்கும் 35% மானியம் தருதாங்க. பேங்க் மூலயமா போனதான் இல்லை, என் சொந்த பணமே போட்டு நான் ஆரம்பிக்கிறனாலும் அதுக்கும் இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் ஸ்கீமில் வந்து சாம்பியன் ஸ்கீமில் வந்து 35% மானியம் உண்டு. சார், இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் முறை அண்ட் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் சார்? மாவட்ட தொழில் மையத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது தொழில் முனைவருக்கு. முதலே சொன்னபடி தான் பிஎம்ஏஜிபி யூஏஜிபி நீட்ஸு, அது இல்லாமல் கேபிட்டல் சப்சிடி, இதை மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் தான். அரசு எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆகிடுச்சு. இப்போது மாவட்ட தொழில் மையத்தில் எல்லாத்தையுமே ஆன்லைன் தான், இதுக்கும் ஆன்லைன் தான், யாரும் நேரடியாக போக வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஆன்லைனில் அனுப்பிச்சாக போதும். அதாவது எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ ஆன்லைன் ONLINE ஆன்லைன் எம்எஸ்எம்இ ஆன்லைன்றது ஒரு வார்த்தை, அப்புறம் டாட் புள்ளி வச்சு டிஎன் தமிழ்நாடுன்றதுக்கு டிஎன் புள்ளி வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஜிஓவி டாட் ஐஎன், இதுதான் வந்து அரசனுடைய வெப்சைட். இதில் வந்து எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன், அதில் ஸ்லாஷ் போட்டு ஏபிபிசிஎஸ் அப்படின்னாக்கா, அதாவது ஏபிபிசிஎஸ்னாக்கா ஏபிபிசிஎஸ்ன்றது அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம், அதை நம்ம போட்டு ஸ்லாஷ் போட்டோம்னாக்கா இண்டெக்ஸு பிஹெச்பின்னு போட்டோம்னாக்கா இதில் வந்து இதனுடைய விண்ணப்பம் படிவம் நமக்கு ஓப்பன் ஆகும். அது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஆதார் கார்டு நம்பரை போட்டு அதற்கு ஓடிபி வந்த உடனே இதில் வந்து நமக்கு விண்ணப்பப்படியும் வரும். அந்த விண்ணப்பப்படியும் சிம்பிளாக தான் இருக்கும், இந்த பிஎம்ஏஜிபிக்கு இருக்கிற மாதிரி, சாரி நீட்ஸுக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஸ்கீம். அந்த விண்ணப்பப்படியும் பெதுவானா பேர் ஊர் என்ன இடம் உங்கள் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி முக்கியம் இல்லையா, ஏஜ் சர்டிஃபிகேட்டு இதை மாதிரி என்ன படிச்சு படிப்பு இல்லைனாலும் என்ன படிச்சிருக்கிறது கண்டிப்பாக தேவையெல்லாம் தெரியும். அப்புறம் திட்ட மதிப்பீடு, என்ன தொழில் செய்ய போகிறீங்க, எங்கே செய்ய போகிறீங்க, எவ்வளோ ஆகும், திட்டத்துக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ லாபம் வரும், எப்படி பண்ணுவீங்கன்றதுக்கான அந்த விண்ணப்பம் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்து போட்டோ ஒட்டி அதனுடைய ஆவணங்கள் என்னென்னாக்கா முதல்ல சொன்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னாக்கா இது வந்து பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களுக்கானதுன்றதுனால நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ், ரெண்டாவது பள்ளி என்ன படித்தோமோ அல்ல டிசி மார்க்ஷீட்டு இது எல்லாம் கண்டிப்பாக தேவை, மூணாவது ஆதார் அட்டை அல்லது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை இல்லாத எதுவுமே இருக்குது ரேஷன் கார்டு, அப்புறம் ப்ராஜெக்ட் திட்ட அறிக்கை. இந்த திட்ட அறிக்கை திட்ட அறிக்கும்போது திட்ட அறிக்கை தான் அது சொல்லலான்னு இருக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க, திட்ட அறிக்கைன்னா என்னன்னு தெரியலன்றதுனால. திட்ட அறிக்கைன்றது நம்ம வரையிலே சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆகும், லேண்டில் எவ்வளோ போடுவோம், பில்டிங்கில் எவ்வளோ போடுவோம், மிஷினரியில் எவ்வளோ போடுவோம், ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ போடுவோம், இதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ உற்பத்தி செய்வோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகும், பிஸ்னஸ் இருந்தால் சர்வீஸ் இருந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சர்வீஸ் கொடுப்போம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அதாவது அந்த மாத மொத்த வருவாயிலிருந்து அந்த சேல்ஸ்லேருந்து சேல்ஸாக இருந்ததுன்னா வருவாய் வரும், அந்த வருவாயிலிருந்து இந்த மாதம் எவ்வளோ செலவாச்சுன்னா அது இருக்குதான் லாபம், இதுதான் திட்ட அறிக்கை. இது வந்து நிறைய பேர் தெரியாமல் நிறைய ஆடிட்டர்கிட்டலாம் போயிட்டு போட்டு நிறைய மாதிரி இதெல்லாம் சரியில்லாத ஒரு வந்தது. இந்த திட்ட அறிக்கையை வைக்கணும். அடுத்தது என்னென்ன இயந்திரங்கள் வாங்குறீங்களே, என்னென்ன மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மேனுஃபேக்சரிங் இருந்தால் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இயந்திரம் அதெல்லாம் தெரியணும்.
ரெண்டாவது சர்வீஸ் அந்த சர்வீஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ்னாலும் அந்த இன்டீரியர் டெக்கரேஷனு உள்ளே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கான கொட்டேஷன் கண்டிப்பாக தேவை. அது இயந்திர சாதனமாக இருந்தாலும் சரி, சேவை தொழில் சாதனங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகை இடமா இருந்தால், சொந்த இடமா இருந்தால் நிலப்பத்திரம் நிலத்துக்கு, வாடகை இடமா இருந்தால் பில்டிங்கும் சேர்த்து வாடகையாக இருந்ததுனாக்கா அதுக்கு வாடகை ஒப்பந்த பத்திரம்னு சொல்லுவாங்க, அது தேவை. ரெண்டாவது நீங்கள் பில்டிங்கே நீங்கள் கட்டுறீங்க, சில பேர் பில்டிங் நீங்கள் கட்டுறீங்கனாக்கா அந்த பில்டிங்கோடைய எஸ்டிமேட் சொல்லுவாங்க. எஸ்டிமேட் வந்து அந்த எஸ்டிமேட் இன்ஜினியர் போட்டு கொடுப்பாங்க, அந்த எஸ்டிமேட்டு அதெல்லாம் தேவை. அப்புறம் வந்து எப்படி நீங்கள் போடுவீங்க பிளான், பில்டிங் பிளான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல் பில்டிங் பிளான், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த விண்ணப்பத்தோடு கூட வச்சு அனுப்பணும்னாக்கா அது அந்தந்த மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் அலுவலகத்துக்கு போயிடும். பொது மேலாளர் என்ன பண்ணுவார், நிறையெல்லாம் விண்ணப்பம் வந்த பிற்பாடு அவர் என்ன பண்ணுவார்னாக்கா இதுக்குன்னு ஒரு கமிட்டி உண்டு, மாவட்ட ஆட்சியரை தலைமையாரமாக கொண்ட ஒரு கமிட்டி உண்டு. அந்த கமிட்டி மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விண்ணப்பங்களை வந்து பரிசீலனை செய்வாங்க. உங்கள் விண்ணப்பம்லாம் வந்து சரியான இதுக்கு வந்த பிற்பாடு சில டாக்குமெண்ட்டு விட்டுருந்தாலும் ஃபோன் பண்ணி அந்த என்டர்பிரனர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி இதுக்கு வந்து அந்த கமிட்டி ஒன்று சொல்லியே அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மனு, அந்தந்த டிஸ்ட்ரிக்டினுடைய மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர் வந்து நோடல் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இந்த நடைமுறைப்படுத்துகிறவர் நோடல் சேர்ந்து இதில் வந்து முன்னோடி வங்கி மேலாளர் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மெயின் வங்கிகள், எல்லா வங்கிகளும் எந்தெந்த வங்கி, பெரிய பெரிய வங்கி, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஐஓபி, இது மாதிரி பெரிய பெரிய வங்கிகளினுடைய மேலாளரில் இதில் இருப்பாங்க. ரெண்டாவது டிஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேட் சொல்லுவாங்க, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தினுடைய கிளை மேலாளர். அப்புறம் சிட்கோன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ற அதனுடைய மேலாளர். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். அப்புறம் நம்ம இடிஐ பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இடிஐனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். எம்எஸ்எம்இ அசோசியேஷன் இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில், அந்த அசோசியேஷனுடைய தலைவர். அப்புறம் தாட்கோ ஒன்றுன்னு இருக்கும், தாட்கோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஆதிதிராவிடர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அதாவது மாவட்ட ஆதிதிராவிட நல்ல அலுவலர்னு சொல்லுவாங்க, அவங்க அதில் யாராவது ஒருத்தர். இதை மாதிரி வந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் டிஆர்டிஏ இதை மாதிரி வந்து நிறைய கமிட்டியினுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து வங்கிக்கு அனுப்புவாங்க. வங்கிக்கு போன பிற்பாடு வங்கியில் வந்து சாங்ஷன் கொடுத்துட்டாருனா மேனேஜர் ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடின்னு சொல்லுவோம், இந்த 35% சப்சிடியை வந்து முன்னதாகவே உங்களுக்கு வங்கிக்கு, ஏன்னா நம்ம மார்ஜின் பண்ணி கட்டுறதில்லை, நம்மளுடைய மூலதனம் இல்லை அதில், அதில் இதை 35% வந்து நம்மளுடைய மூலதனமாக வச்சுக்கிறதுக்காக வங்கிக்கு மேனேஜர் சாங்ஷன் கொடுக்குறவருன்னு சொன்ன பிற்பாடு வங்கிக்கு அனுப்பிடுவாங்க 35%. அதுக்கு பிற்பாடு அவர் அந்த பயிற்சியெலாம் சொன்ன இல்லையா, அதெல்லாம் பிடிச்ச பிற்பாடு அவங்களுக்கு வந்து ரிமைனிங் அந்த 65% அவருடைய போர்ஷன் அந்த லோனை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார்னாக்கா இது வந்து அதுக்கு பிற்பாடு நடைமுறைக்கு வந்ததுனாக்கா அந்த வட்டி மானியமும், வட்டி மானியத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா எப்பவுமே வந்து அந்த ஹாலிடே பீரியட் மாரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த பீரியடுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம், டிஐசிக்கு விண்ணப்பித்து வாங்கிக்கலாம், வட்டி எவ்வளோ போட்டாலும் மேனேஜர் அதில் 6% வந்து நீங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு விண்ணப்பித்து வாங்கலாம். இதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் பவர் சப்சிடி இதில் வந்து வாங்கிக்கலாம், இதில் பவர் சப்சிடியும் வாங்கிக்கலாம், ஜென்ரல் ஸ்கீம் மாதிரி அதை மாதிரி நிறைய இதில் இருக்குது. இதில் வந்து ஏற்படும் இடர்பாடுகளை, தொழில் முனைவோருக்கு ஏற்படும் இடர்பாடுகளை, டிலேவை அதாவது காலதாமத்தை களையிறதுக்கும் மாவட்ட ஆட்சியரை கொண்ட கமிட்டி, அந்த கமிட்டி அவங்களுக்கு உதவி பண்ணும். சில நேரத்தில் பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸு, ஹெல்த்து, டவுன் அண்ட் கண்ட்ரி பொல்யூஷன் இது மாதிரி இடத்துல வர வேண்டியது இருக்கா, அதையும் வந்து வர உடனடியாக வாங்கிறதுக்கும். பவர் கனெக்ஷனில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும், இந்த ஈபியில் வந்து பவர் கனெக்ஷன் வந்து சரியாக கிடைக்காது, அந்த அவங்களுக்கு வேண்டிய ரெக்குயர்மெண்ட்டு வந்து பவர் கனெக்ஷன் இருக்காது, அதை மாதிரியான கொடுக்கறதுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர்ன்றது இந்த கமிட்டி, இந்த கமிட்டி அவங்களுக்கு உதவி பண்ணும். ஈவன் வங்கியிலே வந்து நம்மளுடைய வங்கி விண்ணப்பம் வந்து சரியாக பரிசீலனை பண்ணிக்கினாக்கா இந்த மாவட்ட ஆட்சியரை கொண்ட கமிட்டிக்கோ இல்லை
இந்த தொழில் வணிகத்துறை ஆணையரகத்துக்கோ கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸுக்கோ நம்ம தெரியப்படுத்தி நம்மளுக்கு நியாயமானது அனாவசியமாக டிலேன்னாக்கா அதை களையிறதுக்கு உங்களுக்கு லோனு கிடைக்கிறதுக்கு உடனடி வழிவகுக்கிறதுக்கு இந்த திட்டத்தில் நிறைய வரையறுப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, இந்த திட்டத்தை பற்றின சந்தேகங்களுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணலாம்? அதாவது முதல்ல சொன்னது தான், இந்த திட்டம் வந்து தமிழக அரசினுடைய திட்டம். இதை வந்து தொழில் வணிகத்துறைன்ற ஆணையரகம் மூலமாக தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். ஹெட் ஆஃபீஸ் வந்து ஆணையர் தொழில் வணிகத்துறை, சிட்கோ பில்டிங், கிண்டி, சென்னை அப்படின்ற அட்ரஸ்லேயும். ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையில் தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தொழில் மையம் இருக்குது. அதனுடைய பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர் நீங்கள் நேரில் கண்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற டவுட்டையோ உங்களுக்கு வர என்னென்ன உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையோ டவுட்டுகளையோ அவங்க வந்து சந்தேகங்களை வந்து உங்களுக்கு வந்து கலைந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு லோன் வாங்கிறதுக்கு உதவி புரிவாங்க. சார், இந்த திட்டத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.